வெல்கம் டு தமிழ் ஜாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். விளையாட்டாக ரிஷப்பண்டை கலாய்த்த ஆஸ்திரேலியா கேப்டன் டிம் பெயினை அவரது வீட்டிற்கே சென்று சொன்னதை செய்து காட்டி அலறவிட்ட ரிஷப்பண்ட், அதிர்ச்சியில் உறைந்த ஆஸ்திரேலியா நாட்டின் ரசிகர்கள். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் வாங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் இரு அணி வீரர்களும் அவ்வப்போது மாற்றி மாற்றி கலாய்த்தபடியே ஒருவரை ஒருவர் சீண்டி வந்தனர். இந்நிலையில் கடைசியாக நடந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது நம்ம ரிஷப்பன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் பின்னால் நின்று கீப்பிங் செய்து கொண்டிருந்த ஆஸ்திரேலியா கேப்டன் டிம் பெயின் ரிஷப்பண்டை சீண்டும் விதமாக, அடுத்த போட்டிகளில் தான் தோனி வந்துருவாரே, அதற்கு பிறகு உனக்கு இந்திய அணியில் இடம் இருக்காது, ஆகையால் என்னுடைய மனைவியும் நானும் படத்துக்கு போகும் சமயங்களில் எங்களது குழந்தைகளை பார்த்து கொள்ள ஆள் தேவைப்படுகிறது, நீ வருகிறாயா என்று ரிஷப்பண்டிடம் நக்கலாக கேட்டிருந்தார் டிம் பெயின். ஆனால் சமீபத்தில் உண்மையாகவே டிம் பெயினின் வீட்டிற்கு சென்று டிம் பெயினின் குடும்பத்தை சந்தித்து டிம் பெயினின் மனைவியிடம் நான் வேலைக்கு சேர்ந்து கொள்ளவா என்று வேடிக்கையாக பேசியுள்ளாராம் ரிஷப்பண்ட். இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. ஆனால் டிம் பெயினின் நிலைமையோ இப்படி இது போன்ற மீம்ஸுகள் போட்டு கலாய்க்கும்படி ஆகிவிட்டது. மேலும் இந்த செய்தியை அறிந்த ஆஸ்திரேலியா நாட்டின் ரசிகர்கள் பலரும் பேயடித்தது போல அதிர்ச்சியிலும் உறைந்து போயுள்ளனராம். பின்ன என்னங்க, நம்ம ரிஷப்பன் இந்த அளவுக்கு இறங்கி போய் கலாய்ப்பாருன்னு நமக்கே தெரியாது, அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரிய போகுது? சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, நம்ம ரிஷப்பண்டின் இந்த உச்சக்கட்ட கலாயை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.